அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பரீட்சையோடைய முடிவு வெளியாயிடுச்சு, ஆனால் நீங்கள் அதில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் நல்லா படிச்சிருந்தா ஒருவேளை பாஸ் ஆகியிருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுவீங்க இல்லையா? அதே போல் நீங்கள் மவுத்தாகி கப்ருல இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த இருட்டான மண்ணறைக்குள்ளே இருக்கப்ப நீங்கள் உணர்றீங்க சொர்க்கத்துக்கான வழியை அடையாமையே போயிட்டீங்கன்னு. உங்ககிட்டயே நீங்கள் கேட்டுக்கிறீங்க, நான் எல்லா தொழுகையுமே விடாமல் தொழுதிருந்தா, குர்ஆனை ஓதி கூர்ந்து கவனிச்சிருந்தா, யார் பின்னாடியும் புறம் பேசாமல் இருந்திருந்தா, என்னுடைய பெற்றவர்களை மதிப்பு குறைவாக நடத்தாமல் இருந்திருந்தா, அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றிருந்தா, எனக்கும் சொர்க்கம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்போ எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். உங்களை அடக்கம் பண்ணிட்டு போறவங்களுடைய கால் தடம் சத்தம் தான் கேட்கும். அப்போ உங்களால் எந்திரிச்சு வெளியில வர முடியாது. ஆனா இப்போ அப்படி இல்லை, நீங்க உயிரோடு இருக்கீங்க. இன்னும் அல்லாஹு தாலா உங்களுக்கான நேரமும் வாய்ப்பும் கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க மண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் சோகமா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போவே விழிச்சுக்கோங்க, அல்லாஹ் கிட்ட திரும்பி போங்க. அவனை தவிர கடைசியில வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவனாலேயே படைக்கப்பட்டு திருப்பி அவன்கிட்டயே செல்லக்கூடியவர்களா இருக்கும். அதனால அல்லாஹு தாலா நம்மளை இந்த பூமிக்கு எந்த நோக்கத்தோட படைச்சானோ அதுக்காகவே உங்க வாழ்க்கைய வாழுங்க. ஆகவே அல்லாஹுவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஜன்னத்துடைய கூட்டத்தில் ஒருவராக வாழ தயாராகுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.